ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கான என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 2021 வெளியான ரெட் டாட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் காதலிச்சு கல்யாணம் படிக்கிறாங்க. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை சுமூகமா இல்ல, எப்ப பாரு சண்டை பிரச்சனையாவே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அப்ப யாருனே தெரியாத ஒரு ஆள் ஸ்னைப்பர் கண்ணை வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஷூட் பண்ணி சாகடிக்க பாக்குறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினும் போராடிட்டு இருக்காங்க. போராடின அவங்க ரெண்டு பேரும் கடைசியா உயிர் பிழைச்சாங்களா? இவங்களை மறக்காம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ படிச்ச காலேஜில் கிராஜுவேஷன் டே நடந்துட்டு இருக்கு. அதில் மற்றவங்கள மாதிரியே நம்ம ஹீரோ அவனோட டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கேன்டீனில் ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவை கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அப்படி போயிட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பையன் ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போகிறான் போல. அதுக்காக தான் யார்கிட்டயே கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, இந்த பையன் பேசுறது வெளியில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கேட்குது. அப்போ ஹீரோயினும் ஐயோயோ, இந்த பையன் நம்ம மானத்தையே வாங்குறானு சொல்லிட்டு போயிட்டுறாங்க. போது இருக்கிற அந்த லவ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப குறைஞ்சிரும், சண்டை தான் வரும்னு அதை இப்பதாங்க நேரில் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட் உட்காந்துட்டு இருப்பா. அப்ப இவ வீட்டுக்கு பக்கத்துலயே தாமஸ்னு ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன், இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவர் ஹீரோயின் கிட்ட என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனை கேட்டா, அப்பதான் அவன் நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றா. அப்படி சொன்னதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பெருசா சந்தோஷம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இப்பவே இவளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு, குடும்பத்துல நிம்மதியே இல்ல. இதுல அந்த குழந்தைய பெத்து வளர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும்னு 1008 பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்ப அந்த தாமஸ் என்ன சொல்றான்னா, வாழ்க்கையில இந்த குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி உனக்கு வேணா அந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியுமா, நல்லா வளர்க்க முடியுமா அப்படிங்கறதுல டவுட் இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த சந்தேகம் இல்ல, நீயும் டேவிட்டும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்ல விதமா தான் வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால இந்த விஷயத்த பத்தி மறுபடியும் யோசிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் மனசு மாறிடுது. அப்படியே தாமஸ கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. இப்ப அப்படியே சீன கட் பண்ணா நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்துருக்கா, யாருக்கோ கால் பண்ணணும்னு நினைக்கிறா போல. ஆனா கடைசி நேரத்துல இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்த்தா அங்க இருக்கிற டேபிள்ல என்ன பாத்ரூம்ல வந்து பாரு அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன சீட் இருக்கு. போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வாஷிங் மிஷினோட டோரை சரி பண்ணி வச்சிருக்கான். அண்ட் அதுலயும் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சீட் இருக்கு. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த குளிருக்கு ஜாக்கெட் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி புது ஜாக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் கடைசி சீட்ல நான் கார்ல தான் இருக்கேன், வெளியில வா அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கவும் ஹீரோயினோ வெளியில வரா. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறான். அட ஒண்ணு இல்லைங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால இது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு ட்ரிப் போறதா பிளான் பண்ணிருக்கான். அதனால நம்ம ஹீரோயினும் செம்ம ஹாப்பியா இவன் கூட சேர்ந்து கார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அப்படி போற வழியில பெட்ரோல் பங்க்ல அவங்க ஃபியூல் அடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கார்ல ரெண்டு பயல்கள் வரானுங்க. அப்படி வந்தவன்ல ஒருத்தர் நம்ம ஹீரோவோட டாக பார்த்துட்டு, இது உங்களோட டாகா, பாருங்களேன் எங்கள்கிட்ட கூட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, அதுலயும் உங்க நாய் ரொம்ப அழகா இருக்கு, கூடவே உங்க பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒயிட்டா இருக்கா, ஹீரோயின் பிளாக்கா இருக்கா இல்லையா, அங்கெல்லாம் இந்த ரேசிசம் இருக்கு, அதனாலதான். ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பெருசு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோவோட நாய் இவனை இழுக்குது. என்னன்னு பார்த்தா, இங்க வண்டிக்கு பின்னாடி ரத்தம் சொட்டி கிடக்கு. அண்ட் வண்டிக்குள்ள ஒரு காட்டுமான, அது கூடவே ஒரு ஸ்னைப்பர் கன்னும் இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் காட்டுல வேட்டையாடுவாங்க இல்லையா மிருகங்களை, அது மாதிரி ஹண்டர்ஸா இருப்பானுங்க போல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு பார்த்தா, இவன் இடத்துக்கு காரு அவனுங்களோட கார்ல போயிட்டு இடிச்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோனும் அவனுங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். ஆனா ஹீரோ இல்ல, அவனுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, நம்ம அதுக்குள்ளே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க கார்ல அங்க எடுத்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அதனால நைட் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவோம் சொல்லிட்டு வழியிலேயே ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்துட்டு உள்ள போறாங்க. போயிட்டு அங்க ரிசெப்ஷன்ல ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டா, அங்க நிக்கிற லேடி இவங்க ரெண்டு பத்தியும் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படி போனதும் இன்னொருத்த வழியில வந்துட்டு, மன்னிச்சிருக்கேன், அவங்களுக்கு பெருசா வெளியாட்களை பிடிக்காது, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாங்க, மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரூம் புக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இதே ஹோட்டலுக்குள்ளதான் அந்த பெட்ரோல் பங்க்ல ஹண்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பயல்களும் உட்காந்துருப்பாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க போல. அப்ப ஹீரோவா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரியே மூஞ்சி வச்சிட்டு இருக்க, பதிலுக்கு அவங்களும் எதுவும் பண்ணல, சாப்பிட்டுட்டு சைலண்டா வெளியில போயிடுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இவங்க ட்ரிப் போக வேண்டிய இடம் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கார்ல போகணும் போல, அதனால ரெண்டு பேரும் கிளம்பி கார் எடுக்கலாமே பார்த்தா, அதுல நல்லா நீளமா
மூலமா ஒரு பெரிய ஸ்கிராச் ஒண்ணு இருக்கு. போதா குறைக்க ஹீரோயினை பத்தியும் ஒரு தப்பான வார்த்தையை எழுதி போட்டு அந்த ஹண்டர்ஸ் போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆத்திரம் தாங்க முடியலங்க. அப்ப பாருங்க, இவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே அந்த ஹண்டர்ஸோட காரை நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்ததுமே இவனுங்களை சும்மா விடக்கூடாது, இவனுங்க நிறவரி பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு இவ காரை வெட்டி இறங்கி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அவங்களோட கார்ல ஒரு பெரிய ஸ்கிராச்ச போட்டு விடுறா. அப்ப கரெக்டா நாயை வச்சுக்கிட்டு அந்த ஹண்டர்ல ஒருத்தரும் பத்திட்டா ஹீரோயினை பாத்துறான். பார்த்தவன் நாயை அவுத்து விட்டு நம்ம ஹீரோயினை கடிக்க வைக்க பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் கார்ல ஏறி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதனால அந்த ஹண்டர்ஸ்க்கு இவங்க மேல இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்திட்டா இவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா முழுசா வரல, கார் அங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துதான் போகணும். அதனால இவங்களும் இவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க அந்த டென்ட் போற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்படி போனா அந்த இடம் பாருங்களேன், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ட்ரிப் வந்ததுமே ரெண்டு பேரும் டென்ட் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. இதனால அவங்க காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த நாளுக்கே அவங்க திரும்பி போன மாதிரி இருக்கு. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டென்ட்டுக்குள்ள தான் படுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதுவரைக்கும் சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கா இல்லையா, அதாங்க இவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த. அதை ஹீரோ கிட்ட சொல்றா. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படி இருக்க இவங்க டென்ட்ல இந்த நாய் இருக்கு இல்லையா, அது எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து கத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, துப்பாக்கியில குறி வைக்கிறப்போ ஒரு ரெட் கலர் டாட் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த டாட் இப்ப இவங்களோட டென்ட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஆரம்பத்துல இவங்களும் யாரோ விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில யாருதுன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க, யாரையுமே காணும். ஆனா இப்ப விழுந்துட்டு இருக்கிற அந்த குறி பத்தினா கரெக்டா நம்ம ஹீரோவோட நெஞ்சுக்கு விழுது. ஹீரோவை தள்ளிவிட்டா ஹீரோயினோட நெத்திக்கு குறி வைக்கிறாங்க. இதனால ஹீரோ வந்து யாராவது உங்களுக்கு தைரியம் இருந்தா வெளியில வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, மறுபடியும் உங்களுக்கு குறி தான் வச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொன்னா வெளியில ஏதோ ஒரு விசில் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்க கூட இருக்க பாத்தீங்களா அந்த நாய், அது ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடுது. அப்படி ஓன கொஞ்ச நேரத்துல ஒரு துப்பாக்கி சுடுற சத்தமும் கேக்குது. அதே நேரத்துல இவங்க டென்ட்டுக்குள்ள ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் அந்த ஸ்னைப்பர் கரெக்டா ஷூட் பண்றா. அவள் தான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓனாலே இவங்க ரெண்டு பேரும் ஈஸியா தப்பிச்சிருவாங்களே, அந்த ஸ்னைப்பரால எப்படி குறி வைக்க முடியும்னு நம்ம யோசிச்சா அவ என்ன பண்றான்னா, அந்த ஃபயர் கன் இருக்கும் இல்லையா, அதை மேல் நோக்கி சுட்டு இவங்க எங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். போதா குறைக்கு வண்டியில இவங்களை விரட்டிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நம்ம தப்பிக்கணும்னா காட்டுக்குள்ள ஓடணும், அப்பதான் அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள வராங்க. ஒரு புதர்கிட்டையும் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா அவனுங்க தான், நம்ம பெட்ரோல் பங்களை பார்த்த அந்த ஹண்டர்ஸ் தான் நம்ம மேல உள்ள கோவத்துல நம்மளை குழப்பத்துக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, முன்னாடி சீன்ல அந்த விசில் சத்தத்தை கேட்டோம் இல்லையா, அதை பொதுவா ஹண்டர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா அவனுங்க தான் நம்மளை துரத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழைய வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்க, இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடிஞ்சதுமே ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப நம்ம நேரா டென்ட்டுக்கு போலாம், போயிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டா, இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம காருக்கு போவோம் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுவோம்னு சொன்னா, இவன் இல்லடி காரோட சாவியே டென்ட்டுக்குள்ளதான் இருக்கு, சோ காரை எடுக்கணும்னாலும் நமக்கு கார் சாவி வேணும்னு சொல்லவும் வேற வழி இல்லாம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டென்ட்டை நோக்கி போறாங்க. போனா கடுமையான பனி, செம்மையா காத்தடிச்சிட்டு இருக்கு. அப்ப கடைசி அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த டென்ட் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி நீ இங்கே நில்லு, நான் மட்டும் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். அப்படி போனவன் வெளியில ஓடி வந்து பயங்கரமா வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. வந்து பார்த்தா அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. அதே மாதிரி நேத்து உங்களை தேடி வந்த அந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன், இவங்களோட நாயோட தலையை தனியா வெட்டி அதை அந்த டென்ட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது, அவனை அவங்களை கொல்லாம விட மாட்டானான்னு கத்திக்கிட்டு இருக்கா. போதா குறைக்கு நைட் அந்த பயலுக அவங்க டென்ட்ல இருந்த எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போயிட்டாங்க, மொபைல் போனையும் சேர்த்து. அதனால ஹீரோவும் அட்லீஸ்ட் கார் சாவியாவது இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் டென்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற துணி கடையில கைய வச்சா அவனுங்க தெளிவா அந்த மிருகங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டிராப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டிராப் வச்சுட்டு போயிருக்காங்க. அது நம்ம ஹீரோவோட கையில பட்டார்னு அடிச்சிருது. ஹீரோ அப்படியே வழிதாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அந்த டிராப்ப வெளியில எடுத்துறா. ஆனா அந்த கம்பி உள்ள இறங்குறதுனால ஹீரோவோட கையில இருந்து பொல பொல பொலன் ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அதனால ஹீரோயினும் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிற திங்க வச்சு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கட்டை போட்டு விட்டு இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற வழியில அங்க தூரமா யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால ஹீரோயினும் அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க, சடனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கிற அந்த பனிக்கடியிலே ஒளிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, லைட்டா அவங்க தலையை தூக்கினாலும் சரி அவங்க தலை சதறி போயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த மிலிட்டரி ட்ரைனிங்ல எல்லாம் எப்படி தவழ்ந்து தவழ்ந்து போவாங்க அதே மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்ப வழியில ஹீரோ என்ன சொல்றானா, இவனுக்கு கையில வச்சிருக்கிற அந்த கண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க கார்ல இருந்ததை நான் பார்த்தேன். அந்த கன்னை ஒரு டைம் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் ரீலோட் பண்றதுக்கு 10 seconds டைம் எடுக்கும். அதனால அவன் அடுத்த டைம் ஷூட் பண்ணதுமே நமக்கு 10 seconds டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் ஷூட் பண்ணதுமே அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ நம்ம ஹீரோயின் ஸ்பீடா முன்னாடி ஓடிடுறா. ஆனா பின்னாடி ஓடி வந்த நம்ம ஹீரோவோட உடம்புல புல்லட் பஞ்சு அவன் கீழே விழுந்துறான். அண்ட் பனிக்குள்ள நிக்கிற அந்த ஹண்டரையும் பாக்குறான். அதனால அவனை பார்த்து பயந்த ஹீரோ அவன் உயிரை காப்பாத்துக்கு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. புருஷங்கார பின்னாடி வரானா இல்லையா அப்படிங்கிற விஷயமே தெரியாம ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. இப்பதான் புருஷனை காணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்றா. அதனால டேவிட் எங்க இருக்க எங்க இருக்குன்னு அவன் கூப்பிட்டு இருக்கும் போது திட்டின அவன் நிக்கிற அந்த இடத்த கடையில பனி பிளவு ஏற்படுது. அதனால அந்த பனி மொத்தமா உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஸ்ட்ரைட்டா படுத்துக்கிறா. அதே
அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துருவான். அப்ப அவன் வர்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினும் டே கீழே படிப்புளவு ஏற்படுத்துறா, கிட்ட வராத கிட்ட வராதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ காதுல அதை சரியா விளாதனால சடானு பண்ணி உடஞ்சு அந்த பைய தண்ணி கடியில போயிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தவழ்ந்து அந்த குளிக்கிட்ட வரா, வந்துட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தலை விட்டு அந்த பைய தேடி பார்த்தா அவனை கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிட்டா, கடைசியா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு அவன் தலையை உள்ள விட்டா நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறத பாத்துறா. அண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணிக்கு வெளியிலேயே அவனை கூட்டிட்டு வந்துடுறா. இப்பதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு. அதனால இவங்களும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு மர வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெலிபோனும் இருக்கு. அது மூலமா ஹீரோயினும் ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி நாங்க பனி புயல மாட்டிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துக்கன்னு சொன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, புயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களை காப்பாத்த வரும்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வலிதாங்காம கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கையில டிராப் அடிச்சிருக்கு, போதா குறுக்கி புல்லட் இவனோட ஷோல்டர் தொலைச்சிருக்கு இல்லையா. அதனால நனுங்கிற அந்த குளிர்ல இந்த வழியை நம்ம ஹீரோவால பொறுத்துக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவனோட கைக்கு ஒரு கட்டை போட்டுட்டு ஷோல்டர்ல ஒரு சின்ன தையலையும் போட்டுட்டு அவனை தூங்க வைக்கிறா. அப்ப சம்பந்தம் இல்லாம பாஸ்ட்ல எங்கேயோ உங்க கார்ல போயிட்டு இருந்த விஷயத்தை பத்தி நினைச்சு பாக்குறான். என்ன தெரியல. அண்ட் அதே மாதிரி இவ்வளவு கலவரத்துல இவளோட வயிற்றுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற பயத்துல இவ வயிற்றுல அந்த குழந்தையோட இதய துடிப்பு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்தா நல்ல விளங்க அந்த குழந்தைக்கு எதுவாகலங்க, இன்னும் அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நிம்மதியாவும் இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வடியுது. வெளியில அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த புயலும் ஓஞ்சிருது. அப்ப ஹீரோயின் கால் பண்ணி இந்த ரெஸ்கியூ டீமுக்கு சொல்லிருப்பா இல்லையா, அதுல ஒருத்தர் இந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து வண்டி நிப்பாட்டான். பார்த்தா வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த ஹண்டர்ஸ்ல ரெண்டு பேத்த பார்த்தோம் இல்லையா, அந்த அண்ணன் தம்பியில ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இவன் அந்த ரெஸ்கியூ டீம்ல தான் வேலை பாக்குறான் போல. அப்ப ஹீரோயினும் ஐயோ இந்த பயலோட கண்ணில மட்டும் நம்ம செக்கணும், ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளிடுவான், அதனால அவனுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடும் சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அந்த பய இவங்களை விடல, இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு பெரிய பொந்து இருக்கிறத பாத்துட்டு இதுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு உள்ள போனா குயால அது சாதாரண பொந்து இல்லங்க, அதுக்குள்ள ஒரு கரடி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தவங்க சரி வெளியில போயலாமே பார்த்தா வெளியே அந்த பய துப்பாக்கியோட நிக்கிறான். அவங்களை பார்த்துட்டான். அப்ப ஹீரோயின் அந்த வீட்டுல ஒரு ஃபயர் கன் எடுத்திருப்பா, அதை வச்சு கரெக்டா அந்த பயலோட நெஞ்சிலே சுட அது தீ பிடிச்சி இவன் உடம்பு முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கேப்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க நடந்து போயிட்டு இருக்கிற வழியில நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல, அப்படியே கீழே விழுந்துறான். தலையை பிடிச்சிட்டு எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு பயங்கரமா கத்துறான். அப்ப ஹீரோயினும் அவங்க கிட்ட பயப்படாத கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, நம்ம கிட்ட இப்ப இந்த இடத்தோட மேப் இருக்கு, இதை வச்சு கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயலாம்னு சொல்லிட்டு அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போனா முன்னாடி ஒரு சீன்ல ஸ்னைப்பர் இவங்களை பார்த்து சுட்டுருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்ததுமே நம்ம ஹீரோ அசையாம அப்படியே நிக்கிறான். அங்க இருக்கிற மரத்துக்கிட்ட ஒரு குட்டி பையனை பாக்குறான். அப்படி பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் அங்க பாரு அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றான். ஆனா ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த குட்டி பையன் தெரியல. அதே மாதிரி என்ன யோசிச்சானும் தெரியல, எனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் அதை பாரு அப்படிலாம் எதுவும் கிடையாது, வா ஃபர்ஸ்ட்ங்கிறது போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்குறான். அவனால சுத்தமா நடக்கவே முடியல. அதனால இவ்வளவு சரி பரவாயில்ல நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் பக்கத்துல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா போறா. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன வாட்ச் டவர் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஹண்டர்ஸ்ல இன்னொருத்தர் பாலியா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு கையில துப்பாக்கியோட நீங்க அரட்டி பண்றேன்னு கேட்டா ஹீரோ பின்னாடி வந்துட்டு அவனை போட்டு அட்டி அடி நடிக்கிறான். அதுவும் எப்படின்னா கையில கல்ல புடிச்சிட்டு அடிச்சிருப்பான் போல. அதனால அவன் தலையில பயங்கரமா அடிபட்டு சம்பவ இடத்துல அந்த பையன் இறந்து போயிடுறான். அவள் தான் அவங்களை கொல்ல பார்த்த ரெண்டு பேத்தோட சொல்லி முடிஞ்சு இல்லையா, அதனால இதுக்கப்புறம் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பயலோட வண்டி ஒண்ணு இருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு ஸ்பீடா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போனா அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு யாராவது இருக்கீங்களா சீக்கிரம் வெளியில வாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா உள்ள இருந்து வெளில வரது யாருன்னு பாருங்க, இவங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோட்டலோட ஓனர் தான் அந்த இடத்துக்கு வரான். அவன் வீடுதான் இது போல. அப்ப அவனும் பயப்படாதீங்க இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். அப்படி போயிட்டு அவன் பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோயின் கேட்டா அவன் போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி இல்ல, அவங்க அங்கதான் இருக்காங்க, அவங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா வாங்கன்னு வேற மாதிரி பேசுறான். அதனால ஹீரோயினும் இல்ல இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம் குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோயினும் உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்கு இப்படி எல்லாம் போட்டிருக்கேன், அந்த சின்னதா கார்ல வந்த கீரலுக்காகவா இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவன் நீ எதை பத்தி பேசுற அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரு குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதாங்க படத்திலேயே ஒரு ட்விஸ்ட், என்னன்னா அந்த ரூம் முழுக்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் எங்கெங்கெல்லாம் போறாங்க வர்றாங்கன்னு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாம அங்க ஒரு குட்டி பையனோட போட்டோ இருக்கும், அந்த போட்டோ பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேர்த்தோட முகமே மாறுது. அது மட்டும் இல்ல இந்த ரூம் குள்ளயும் கையில துப்பாக்கியோட ஒரு ஆள் ஒருத்தன் உள்ள வரான். யாரான்னு பார்த்தா அவன் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா தாபசன் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், அவன் அங்க உள்ள வந்து நிக்கிறான். அப்ப அவனும் போட்டோல பார்த்த என் பிள்ளை இப்ப சவப்பட்டிக்குள்ள இருக்கான், அவனை பத்தி நான் தினம் தினம் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா அவனை பத்தி ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, அவன் உனக்கு என்ன பாவம் பண்ணா, எதுக்கு அவன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தாமஸ் கேக்குறான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக், அதுல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான், ரெண்டு பேரும் அந்த கிராஜுவேஷன் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி போற வழியில ஹீரோயின் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹீரோ கார் ஓட்டும் போதே அவன் கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கா. அப்ப நடந்த ஒரு சின்ன கவனக்குறைவுனால நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையன் அப்படியே காரோட சேர்த்து அடிச்சு தூக்கிருக்கான். இதனால ஹீரோயினும் வண்டியை விட்டு அவசர அவசரமா வெளியில ஓடி வந்து அந்த குட்டி பையனுக்கு என்ன செக் பண்ணி பார்த்தா அந்த பய பாவம் சம்பவ இடத்துல அடிபட்டு இறந்து போயிட்டான். அப்ப அதை பத்தி ஹீரோயினும் அந்த பையன் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை
ஹீரோ கிட்ட சொன்னா அவன் எதுவுமே யோசிக்காம கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்கான். அப்ப கூட ஹீரோயினும் என்னடா பண்ற, இதை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், போலீஸ்க்கு கால் பண்ணு சொன்னா தப்பாரு கால் பண்ணி சொன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துல வேற யாருமே இல்ல, அதனால இப்போதைக்கு நம்ம சேஃப்டியா இருக்கிறதா முக்கியம், பேசாம வாய போடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். அண்ட் ஸ்டார்டிங் சீலையும் நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து யாருக்கோ கால் பண்ணணும் ட்ரை பண்ணிருப்பா இல்லையா, அது போலீஸ்க்கு தான். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து 1.5 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் தோணிட்டு தான் இருக்கும். சொல்ல போனா அந்த குற்ற உணர்ச்சியில வந்த போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பா. அப்ப குறுக்க ஹீரோ வந்துட்டு என்னடி பண்ற கால் பண்ணதுன்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. அப்ப அவனும் சொல்றத கேளு, எனக்கு நான் தான் காரை ஓட்டினேன், நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் சொன்னா அவன் நீ மட்டும் எப்படி பொறுப்பாவ, அதுக்கு நானும் தான் பொறுப்பு, நானும் தான் குற்றவாளின்னு சொன்னா ஹீரோ இல்ல அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்தா நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதனால ஹீரோயினும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக சரி வேண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த காலை கட் பண்ணிருக்கா. சரி இவங்க தான் அந்த பையனை கொண்டாங்க அப்படிங்கிற விஷயம் தாமஸுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தாமஸும் தாமஸோட பையனும் ஜாலியா அவங்களோட வீட்டுல விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படின்னா ட்ரோனை வச்சு விளையாடி இருப்பாங்க. அப்ப அந்த பறக்கிற ட்ரோனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த குட்டி பையன் ஓடிட்டே இருந்திருப்பான். அப்படி ஓடி விளையாடும் போது தான் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை அடிச்சு தூக்கிருப்பான். அது இந்த ட்ரோனோட கேமராவில ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை வச்சுதான் அந்த வீடியோ வச்சுதான் நம்ம ஹீரோட கார் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுவும் அப்பையில இருந்து இவங்க ரெண்டு பத்தியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கும் வந்திருப்பாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பையனோட சாவுக்கு யாரு காரணம், அந்த பையனை அடிச்சுட்டு போன கார் நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவர் போலீஸ் கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை கொன்னே தீரணும் அப்படிங்கிற வரியில கடந்த 1.5 வருஷமா நம்ம ஹீரோ ஹீரோயினும் எங்கெங்கெல்லாம் போறாங்க வர்றாங்க அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி அவங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே தங்கியிருக்காரு. தங்கிறது மட்டுமா, இவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும், இவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இவருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் கூட பழகிருப்பாரு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பத்தியுமே ஸ்டார்டிங்ல இருந்து குழப்பம் பாக்குறது அந்த ஹண்டர்ஸ் கிடையாது, இவர் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா, அதனால அவர் தான் இந்த இடத்துக்கு போங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த ட்ரிப் போறதுக்காக பிளானே பண்ணிருப்பான். அண்ட் இப்ப பிரசன்ட்ல தாமஸும் டே எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு சின்ன பையனை காரத்தை கொண்டுட்டு நீங்க எப்படி சகஜமா வாழ்றீங்க, உங்களால எப்படி எப்படி வாழ முடியுதுன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கீழே முட்டி போட சொல்லிட்டு துப்பாக்கி அப்படியே நம்ம ஹீரோட நெத்திலே வைக்கிறான். அப்ப ஹீரோவன் தாமஸ் தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நான் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறேன், நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர் சப்பன அந்த பையலுக்கு ஒரே அப்பா கொடுத்துட்டு மறுபடியும் அவனை எய்ம் பண்றாரு. அப்ப ஹீரோயின் எழுதுகிட்டே தாமஸ் நாங்க அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு தான், அன்னைக்கு நாங்க காரை நிப்பாட்டி இருக்கணும், இல்லனா போலீஸ் கிட்டையாவது போயிருக்கணும், நாங்க எதுவுமே பண்ணல, எங்களை மன்னிச்சிருங்க, அண்ணன் உங்களுக்கு தெரியல என் வயித்துல இப்ப ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, நான் செத்துட்டேன் அந்த குழந்தைய செத்துரும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சவும் தாமஸ் அவளை கொல்லாம துப்பாக்கி வச்சு தலையில அடிச்சிடறாரு. இப்ப அதுக்கப்புறம் மயக்கம் தெளிச்சு ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா ஹீரோ ஆப்போசிட்ல கையில ஒரு ட்ரில்லிங் மிஷினோட உட்காந்துருக்கான். அதே மாதிரியே ஹீரோயின் அந்த தாமஸ் ஒரு சேர்ல உட்கார வச்சு அவளோட கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த டென்ட்டுக்குள்ள வச்சுதான் கொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா புயல் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட, சரி இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலையில துப்பாக்கி வச்சு உன ஒரே போட போட்டலாம் நினைச்சேன், ஆனா நீ எனக்கு ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்துருக்க, ஏன்னா இப்ப உன்னோட வயித்துல ஒரு குழந்தை இருக்குல்ல, அதனால நீ சாதாரணமா சாகக்கூடாது, ஒரு குழந்தை இழந்தா எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியணும்ல, அதனால நீ என்ன பண்ற, உன் கையில வச்சிருக்கிற அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு உன் பொண்டாட்டியோட வயித்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய குடஞ்ச வெளியில எடு, அப்படி எடுக்கல உன் முட்டியில தோட்டாப்பாயும் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் தாமஸ் எங்களை மன்னிச்சிருங்க, உங்க பையன் இறந்ததே எங்களுக்குள்ளயும் குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த மனுஷன் மனசு மாறவே மாட்டேங்குதுங்க, குறி வச்சுட்டு சொன்னதை செய்யு சொன்னா அந்த பையன் பண்ண மாட்டேங்கிறான், அதனால பட்டான முட்டியில ஒரே போடு போட்டி இப்ப நான் சொல்றதை செய், ஒருவேளை செஞ்ச அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா ஒருவேளை உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால சொல்றதை செய்யறான்னு சொன்னா அந்த பையன் அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான், அதனால ஒன்னும் செய்ய மாட்டியா, அப்ப ஓகே நீ செய்யலனா உன் பொண்டாட்டியோட தலை இப்ப சதறி போயிடும் சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மிஷின் ஆன் பண்றான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினோட வயர் கிட்ட கொண்டு வரான், கடைசியா அந்த மிஷினை உள்ள இறக்கிடுவானோன்னு பார்த்தா அவனால முடியல, அதனால அந்த மிஷினை கீழே போட்டுறான். அப்ப தாமஸும் உன் பொண்டாட்டி மேல அவ்வளவுதான் உனக்கு பாசமா, அவ செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே துப்பாக்கி எடுத்து அவளோட தலைக்கு குறி வைக்க கரெக்டா வெளியில இந்த ஹண்டர்ஸோட தம்பிக்காரன் ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் உடம்பு முழுக்க தீக்காயங்களா இருக்கு, சீக்கிரம் யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல, அவன் தான் இப்ப கொலகாரம் இல்ல அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவன்கிட்ட எங்க இருக்கிறவன் ஒரு கொலகாரன், எங்களை கொலை பண்ண பாக்குறான், சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவனுக்கு இங்க நடக்கிற விஷயம் ஆரம்பத்துல எதுவுமே புரியல, ஆனா அங்க நிக்கிற தாமஸ் கொலகாரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, அதனால துப்பாக்கி எடுத்து அவனை சுடலாமேனு பாக்குறப்போ அதுக்கு முன்னாடியே தாமஸ் அவனை சுட்டுறான். அப்ப அவனோட துப்பாக்கியில இருக்கிற புல்லட் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஓனரோட கழுத்துல இறக்கிறது. அப்ப அந்த தாமஸும் ரெஸ்கியூ பண்ண வந்தவனு சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வர இவங்க வந்த வண்டி அங்கதான் நிற்கும். அந்த வண்டியில ஏறி தப்பிச்சு போயலாமே பார்த்தா நம்ம ஹீரோவால ஏற முடியல, ஏன்னா காலில் புல்லட் பட்டிருக்கு இல்லையா, அதனால முடியல. அப்ப உள்ள இருந்து தாமஸ் அவங்களை பார்த்து ஷூட் பண்ணவோ அப்படியே அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயலாமே பார்த்தா நம்ம ஹீரோவால ஓட முடியல, தடுமாறி கீழே விழுந்துறான். அதனால அங்க இருக்கிற மரத்துல சாஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாரு, நம்ம எங்க போனாலும் சரி அந்த தாமஸ் நம்மளை விடமாட்டான், நான் அவன் கூட இருந்தா கண்டிப்பா அவனை ஈஸியா அவன் கொண்டுடுவான், அதனால இப்போதைக்கு நம்ம குழந்தையோட உயிர் தான் நமக்கு முக்கியம், அதை எப்படியாவது காப்பாத்துறோம், அதனால நான் இங்க இருக்கேன் நீ போயிடுன்னு சொன்னா ஹீரோயின் ஆரம்பத்துல கேட்கவே மாட்டான். ஆனா ஹீரோ அவன் வர்றான் சீக்கிரம் போன்னு சொல்லவும் ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பக்கம் உள்ள அந்த பயலோட சோழியை முடிச்சுட்டு தாமஸ் வெளியில வரான். வந்துட்டு நம்ம ஹீரோட நெத்திக்கு குறி வச்சு அவனோட சோழியை முடிக்கலாமே பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட நம்ம ஹீரோயின் வந்துடுறா. எப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தனை கல்ல வச்சு அடிச்சு கொண்டிருப்பா இல்லையா,
அவங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருக்குமே, அதை எடுத்துட்டு வந்துட்டு ஒழுங்கா ஹீரோ வெற்றிலனா உன சுட்டு கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டா. ஆனா தாமஸ் இவன் மிரட்டினதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவில்லை, சிரிக்கிறான். அப்ப அவளு எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டா, நீ தப்பிச்ச வழியில ஓடனிய, அப்படி ஓடினவன் நீ அப்படியே ஓடி இருக்கணும், திரும்பி வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல எங்க இருந்தோ பாஞ்சு வந்த தோட்டா பாத்தினா அப்படியே நம்ம ஹீரோனோட நெத்திய தொலைக்குது. இதனால பாவம் சம்பவ இடத்துல நம்ம ஹீரோயின் நடந்து போறா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அண்ட் அவளை சுட்டது வேற யாரும் கிடையாதுங்க, இவங்க ஹோட்டலுக்கு போன போ ஒரு லேடி இவங்களை பார்த்து முறைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி தான் சுட்டுருக்காங்க. அவங்க அந்த தாமஸோட வைஃப், சோ தான் புள்ளைய கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற கோபமோ வெறியும் இவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதான் அவங்களை கொண்டுட்டாங்க. அப்படி ஹீரோயினை கொண்டுட்டு அடுத்து ஹீரோயின் குழப்பலாமின்னு வந்தா தாமஸ் வேண்டாம் தடுத்து நிப்பாட்டான். ஏன்னா அவனுக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரு பொண்ணுனா நம்ம ஹீரோயின் தான், அவ இவனோட கண்ணு முன்னாடி இறந்து போயிருக்கா, அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை இறந்துருக்கு. இப்படி இருக்க நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு வழி இருக்கும் அப்படிங்கிறது அவன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பா இல்லையா. அதனால சாகர வரைக்கும் அந்த வழியோட வாழட்டும், இவனை கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தாமஸும் அவனோட வைஃப் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் எங்க போறீங்க என்ன கொண்டுட்டு போங்க, இதனால இந்த வழியை தாங்க முடியல தாங்க முடியலன்னு கதற அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, நானுமே எதிர்பார்க்கல. ஆனா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாமஸும் சரி தாமஸோட வைஃபும் சரி இப்ப நம்ம ஹீரோயினை கொலை பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சு உயிரோட விட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்டை கண்டிப்பா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளவுதாங்க படம் முடிஞ்சு, கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படி முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.